மொராக்கல்ஸ் ஸ்டீவி நேயர்களுக்கு வணக்கம் கவியரசர் கண்ணதாசன் மற்றும் கவிஞர் வாலி பற்றி தெரிஞ்சதும் தெரியாததுமோட எட்டாவது எபிசோட்ல இருக்கும் தமிழ் திரைப்பட பாடல்கள் மூலமாக மக்களோட இதயங்களை ஆட்சி செஞ்ச இந்த ரெண்டு பேர் பற்றின தகவல்களை ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் வர வீடியோவில் பார்த்துட்டு வரோம் கவியரசர் கண்ணதாசனை விடாம துருத்தின அந்த எட்டாம் நம்பர் அவர் வாழ்க்கையில் எது வரைக்கும் வந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதே எட்டாம் நம்பரில் பிறந்த ஒரு பெரிய ஹீரோ எம்ஜிஆர் கண்ணதாசன் தான் என்னோட படங்களுக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்ன அதே எம்ஜிஆர் இனிமேல் கண்ணதாசன் என் படங்களுக்கு பாட்டு எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னது ஏன் எம்ஜிஆர் படங்களுக்கு பாட்டு எழுதக்கூடாதுன்னு கண்ணதாசன் முடிவு செஞ்சது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் பேருக்கு ஏற்ற மாதிரியே கண்ணன் பெயரை சொல்லி கண்ணதாசன் எழுதின சில பாடல்களை பத்தியும் கவிஞர் வாலி கண்ணனை எழுதின சில பாடல்கள் பத்தியும் இப்ப பார்க்க போறோம் இப்போ முதல்ல கவியரசர் கண்ணதாசன் வாழ்க்கையில விதி அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் நம்பரான சனி எதுவரைக்கும் வந்துச்சு எட்டாம் நம்பரை குறிப்பிட்டு அவர் எழுதி ஹிட்டான ரெண்டு பாட்டை பத்தி பார்க்கலாம் கண்ணதாசன் அவர் பெற்றோருக்கு எட்டாவது மகனா பிறந்தாரு அவர் படித்தது எட்டாம் வகுப்பு வரை மட்டும்தான் அவர் எழுதின ஒரு ஹிட்டு பாட்டோட சரணத்துல அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு எட்டுல நிறுத்துவாரு அந்த பாட்டோட வரி இப்படி இருக்கும் அஞ்சுதல் நிலை மாறி ஆறுதல் உருவாக எழுப்பிறப்பிலும் உன்னை எட்டு விட்டுவேன்னு எழுதியிருப்பாரு எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கா நிச்சயமா கேட்டிருப்பீங்க மருதமலை மாமணியை முருகையான்னு தொடங்குற பாட்டு தான் அது இந்த பாட்டை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும் வேற ஒரு வீடியோவில் அதை பத்தி விரிவா பார்க்கலாம் அடுத்த பாட்டு பல்லவியே அதிலும் முதல் வார்த்தையே எட்டுன்னு தான் தொடங்கும் எட்டடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் விட்டு விட்டு சென்றானடி அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல் தான் அது அந்த பாட்டை எழுதின கண்ணதாசனுக்கு அப்போ வயசு வரும் முப்பத்தஞ்சு தான் மூணையும் அஞ்சையும் கூட்டுனா எட்டு தான் வரும் இப்படி எட்டாம் நம்பர் விடாம தொடர்ந்த அவருக்கு அது கடைசி வரைக்கும் வந்துச்சு அவரோட கடைசி நாள் பதினேழாம் தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு அந்த பதினேழு கூட்டினாலும் எட்டு தான் வரும் அது கூட தான் வந்துச்சு பிறக்கிறப்பவே அஷ்டம சனியில பிறந்தவரு இப்படி எட்டும் அது குறிக்கும் சனியும் அவரோட வாழ்க்கையில பிறப்பு முதல் கடைசி வரைக்கும் கூடவே வந்துச்சு இப்ப நாம அடுத்து பார்க்க போறது அதே எட்டாம் நம்பர்ல பிறந்த ஒரு பெரிய ஹீரோவோட கண்ணதாசனுக்கு இருந்த நெருக்கமும் பிரிவும் பத்தி தான் அந்த ஹீரோ யாருன்னா எம்ஜிஆர் தான் கண்ணதாசன் தான் என்னோட படத்துக்கு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்ன அதே எம்ஜிஆர் இனிமேல் கண்ணதாசன் என்னோட படத்துக்கு பாட்டு எழுத கூடாதுன்னு சொன்ன காலமும் வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம் சினிமா நடந்துச்சு எம்ஜிஆர் பத்தி ஒரு கருத்து இருந்துச்சு அவர் பழகறதுக்கு ரொம்பவே இனிமையானவர் அவர் தயாரிச்ச படங்கள்ல நடிக்கிறவங்களுக்கு தாராளமா அதிகமாவே சம்பளம் கொடுப்பாரு அவர் நடிக்கிற படங்களுக்கு முக்கியமான முடிவு எல்லாமே அவர் தான் எடுப்பாரு ரொம்ப பெரிய ஆளுமை உள்ளவங்க எல்லாமே படத்துல சம்மந்தப்பட்டாலுமே கூட அது எம்ஜிஆர் படம்னு தான் படத்தோட தயாரிப்பாளர் இவரை முந்திர மாதிரி தோணுச்சு அப்படின்னா முக்கால்வாசி படத்தை நடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் மீதி படத்தை முடிச்சு தர மாட்டாரு வேற வழி இல்லாம தயாரிப்பாளர் எம்ஜிஆர்ட்ட சரணாகதி அடையற மாதிரியான நிலைக்கு கொண்டு வந்துடுவாரு அப்படின்னு கருத்து ஒண்ணு இருந்துச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ கண்ணதாசனோட விஷயத்துக்கு வருவோம் கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் மேல நல்ல அபிப்பிராயம் இருக்குது கண்ணதாசன் சில ஆயிரம் ரூபாய் கடன்ல இருந்த அந்த சமயத்துல எம்ஜிஆரை வச்சு படம் தயாரித்து அந்த கடனை எல்லாம் அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு கண்ணதாசன் எம்ஜிஆரை வச்சு ஊமையன் கோட்டை அப்படின்னு ஒரு படத்தை தயாரிச்சார் அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் பாடல்கள் தயாரிப்பு அப்படின்னு எல்லாமே கண்ணதாசன் இன்னொரு பக்கம் ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஹீரோ எம்ஜிஆர் கண்ணதாசன் திரைக்கு பின்னால இருந்து இயக்குபவர் எழுத்து மூலமா ஆளுமை இருக்கக்கூடியவர் எம்ஜிஆர் திரைக்கு முன்னால நடிகரவர் அதுலயும் மனசுல ஆளுமை செய்யக்கூடியவர் இந்த படம் எம்ஜிஆர் படம்னு சொல்லப்படாம கண்ணதாசன் படம்னு சொல்லப்படுமோன்னு தோணுச்சு கண்ணதாசனை கவுக்கணும் அப்படின்னு நினைச்ச சில பேர் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க கண்ணதாசன் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னு போட்டு கொடுத்தாங்க இதையெல்லாம் நினைச்சு எம்ஜிஆர் கண்ணதாசனை போட்டு வாங்கலாம்னு நினைச்சு மீதி படத்தை முடிச்சு கொடுக்காம இழுத்தடிக்க ஆரம்பிச்சாரு சில ஆயிரம் கடல் இருந்த கண்ணதாசன் பல ஆயிரம் ரூபாய் கடனாளி ஆனாரு மீதி படம் முடிச்சு கொடுக்க சொல்லி எம்ஜிஆர் நடையா நடந்தாரு ஆனாலும் ஒன்னும் பலனே இல்ல தான் இப்படி செய்யறாருன்னு கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டாரு கண்ணதாசன் கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பாளர் கதை வசனம் பாடல்கள்னு ஒரு பக்கம் படாத பாடுபட்டா மார்க்கெட் இருக்குது அப்படிங்கறது காரணத்துக்காக படத்தை ஹீரோவா நடிக்கிறவரு நினைச்சா நிறுத்த முடியுமா இது தப்பாச்சு அப்படின்னு நினைச்சாரு அதை அப்படியே எம்ஜிஆர் பக்கம் திருப்பி விட்டாரு ஊமையன் கோட்டை படம் கைவிடப்பட்டதுன்னு வெளிப்படையா அறிவிச்சாரு இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத எம்ஜிஆர் திகச்சு போனாரு எம்ஜிஆரோட பேரு சினிமா இண்டஸ்ட்ரியா கெட ஆரம்பிச்சுது படத்தை தொடர சொல்லி தூது விட்டாரு யார் சொன்னா கண்ணதாசன் மறுக்க மாட்டாருன்னு நினைச்சாங்களோ அவங்க எல்லாமே பேசி பார்த்தாங்க ஆனா கண்ணதாசன் யார் சொன்னாலும் தன்னோட முடிவுல மாற்றம் இல்ல அந்த படத்தை கைவிடுறதுன்னு சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர் நினைச்சதுக்கு எதிராக இப்போ விஷயம் திரும்பிச்சு எம்ஜிஆர் நடிச்சு நடிக்க கூடிய படத்தில் பிசின்னு அவங்க தரப்புல சொல்லப்பட்டுச்சு அந்த காலம் சில ஆயிரம் அப்படிங்கறத இந்த காலத்துக்கு சில லட்சம்னு சொல்லலாம் பல ஆயிரம் அப்படிங்கறத இந்த கால சில கோடிகளுக்கு சமம் இந்த படத்தால கண்ணதாசனுக்கு பல ஆயிரம் ரூபாய் நஷ்டம் மார்க்கெட் இல்லாத நடிகரை வச்சு படம் தயாரிச்சு கடனை அடைக்க நினைச்சாரு அதுவே இவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கும்னு நினைச்சாரு சிவாஜி எம்ஜிஆர் வரவுக்கு முன்னாடி ஹீரோவா கொடி பறந்து இப்ப வாய்ப்பு இல்லாம போன டி ஆர் மகாலிங்கத்தை வச்சு மாலையிட்ட மங்கை அப்படின்னு ஒரு படம் தயாரிச்சாரு படம் வெளியான அப்புறம் சூப்பர் ஹிட் ஆச்சு டி மகாலிங்கம் சொந்த குரலில் பாடுறவர் அவர் பாடின செந்தமிழ் தேன்மொழியால் கண்ணதாசன் எழுதின ஒரு பாட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்க முடியும் அந்த படத்தில் வரக்கூடிய பாட்டு தான் அது இந்த படம் ஹிட் ஆனதை பார்த்து எம்ஜிஆர் உட்பட சினிமா இண்டஸ்ட்ரியே இப்படியும் நடக்குமான்னு ஆச்சரியப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆர் படத்துக்கு கண்ணதாசன் இனிமேல் அதிகமாக பாட்டு எழுத வேணாம் அப்படின்னு ரெண்டு தரப்பும் முடிவு செஞ்சது கண்ணதாசனும் அது அப்படியே ஆரோக்கியமாக நினைச்சாரு அதுக்கப்புறம் தான் கண்ணதாசன் மாதிரியே பாட்டு எழுதுற கவிஞர் வாலி உட்பட மற்ற பாடலாசிரியர்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சி வளர ஆரம்பிச்சாங்க ஆனால் கண்ணதாசன் கமல்ஹாசனுக்கும் எம்ஜிஆருக்கும் பகை இல்லை ரெண்டு பேருக்கும் செட் ஆகலை அவ்வளவுதான் விலகிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு கண்ணதாசனை தமிழக அரசு கவிஞராக அறிவிச்சாரு கண்ணதாசனும் மறுக்காமல் அந்த பதவியை ஏற்றுக்கிட்டாரு இப்போது கண்ணதாசன் பேருக்கேற்ற மாதிரியே கண்ணன் பேரை சொல்லி அவர் எழுதின சில பாடல்களை பார்க்கலாம் கண்ணா கருமை நிற கண்ணா கண்ணனை நினைக்காத நாள் இல்லையே ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரோ கண்ணா எங்கள் வீடு கோகுலம் என் மகன்தான் கண்ணனாம்னு நல்லதொரு குடும்பம் படத்துலையும் அதே படத்தில் தத்தி செல்லும் முத்து கண்ணன் சிரிப்பு கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான்னு சில பாடல்களை சொல்லலாம் அதே மாதிரி கவிஞர் வாலி எழுதின சில பாடல்களை பார்க்கலாம் கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் புது கவிதைகள் பிறந்ததம்மா கண்ணன் ஒரு கைக்குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை அப்படின்னு எழுதியிருப்பாரு மறுபடியும் இதோட தொடர்ச்சியை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்